வணக்கம். இன்னைக்கு 1949 ரிலீஸ் ஆன வேலைக்காரி படத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். இந்த படத்துடைய கதையே அறிஞர் அண்ணா எழுதின கதையை பேஸ் பண்ணி எடுத்தது தான். இந்த படத்துடைய டைரக்டர் ஏஎஸ்ஏ சாமி, ப்ரொடியூசர் எம் சோமசுந்தரம், மியூசிக் சியா சுப்புராமன், எஸ் எம் சுப்பையா நாயுடு. இந்த படத்தில் நான் அவங்களுடைய கேரக்டர்ஸ் சொல்லிக்கிட்டு அவங்களுடைய யார் நடிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன். டி பாலசுப்ரமணியம் தான் வேதாச்சல முதலியாராக நடிச்சிருக்காரு. இவர் ஒரு பெரிய பணக்காரர். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு கடனும் கொடுப்பார். கடன் கொடுக்கறது மட்டும் இல்லை, அதை வசூல் பண்ணுறதுல பெரிய கில்லாடியும் கூட. எப்படியாவது உருட்டியும் மிரட்டி கடனை வசூல் பண்ணுறது மட்டும்தான் இவருடைய வேலையே. காசை செலவு பண்ண யாரையுமே அலோ பண்ணவே மாட்டார். அந்த மாதிரி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய சேர்த்து வச்சு பணக்காரானவள் தான் இந்த வேதாச்சல முதலியார். இவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். சரசாங்கிற கேரக்டரில் தான் வி.என். ஜானகி நடிச்சிருக்காங்க. மூர்த்திங்கிற கேரக்டரில் எம்.என். நம்பியார் நடிச்சிருக்காங்க. சரசாவும் மூர்த்தியும் சகோதர சகோதரிகள். இவங்க ரெண்டு பேர் தான் வேதாச்சல முதலியாரோட பொண்ணும் பையனும். இவங்க வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்காங்க. அவங்க தான் எம்.வி.ராஜம்மா. அவங்க தான் அமிழ்தம்ங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இந்த அமிழ்தத்துக்கிட்ட சரசு ரொம்பவே மோசமாக கடுமையாக நடந்துப்பாங்க. இவங்க வெளியே எப்படி அப்படின்னா நிறைய நடனம் ஆடுவாங்க, நிறைய ஏழைகளுக்காக தொண்டு செய்கிறதுக்காக பணம்லாம் கலெக்ட் பண்ணி தருவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஒரு ஏழைக்கு கொடுக்குற மரியாதையை தரவே மாட்டாங்க, அதாவது மனுஷங்களா ட்ரீட் பண்ணவே மாட்டாங்க. ரொம்பவே ஹர்ட் பண்ணுவாங்க தன்னுடைய வேலைக்காரி அமிழ்தத்தை. இது ஒரு சைடு. இந்த பக்கம் ஹீரோவோட என்ட்ரி. வேதாச்சல முதலியார்கிட்ட கடன் வாங்கின சுந்தரம் பிள்ளை, அவள் தான் நம்ம ஹீரோ அனந்தன் கேரக்டரில் நடித்த K.R.Ramaswamyயோட அப்பா. சுந்தரம் பிள்ளை நிறையவே கடன் வாங்கிட்டாரு. அந்த கடனை வசூல் பண்ணுறதுக்காக வேதாச்சல முதலியார் அவர் வீட்டுக்கு போகிறாரு. ரொம்பவே கடுமையாக பேசுகிறாரு. உன்னால் கடனை கொடுக்க முடியலன்னா சாக வேண்டியதானே அப்படிங்கிறாரு. அந்த வார்த்தையை பொறுக்க முடியாமல் அவர் ஒரு பக்கம் தூக்கு போட்டு சாகிறார். அதே சமயத்தில் பல வருஷமாக தன்னுடைய தந்தையை பிரிஞ்சு இருந்த அவருடைய பையன் அனந்தன் ஊருக்கு திருப்பி வராரு. ரயில்வே ஸ்டேஷனில் தன்னுடைய நண்பன் மணியை சந்திக்கிறாரு. மணி யாரும் இல்லைங்க, T.S.Balaiah தான் மணிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. மணியை சந்தித்து சந்தோஷப்படுறாரு. தன்னுடைய தந்தையை சந்திக்க போகிறதாவும், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 200 ரூபா சேர்த்து வச்சுருக்கேன், ஏதாவது ஒரு கடையை வச்சு கொடுத்துட்டா அப்பா சந்தோஷமாக இருப்பார், அவரும் எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுவாருன்னு தன்னுடைய நண்பன்கிட்ட பேசிக்கிட்டே வீட்டுக்கு போகிறவருக்கு பேரதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அவருடைய தந்தை உயிரோடு இல்லை. அவள் தூக்கில் தொங்குறதை பார்த்த அனந்தன் ரொம்ப மனசு உடஞ்சி போய் அழுவுறாரு. அவர்கிட்ட இருந்து கிடைச்ச லெட்டர் மூலமாக அவருடைய சாவுக்கு காரணம் வேதாச்சல முதலியாருன்னு தெரியுது. அவரை எப்படியாவது பழிவாங்க துடிக்கிறாரு நம்முடைய ஹீரோ. ஆனால் அவருடைய நண்பரான மணி கோபத்தை வெளிக்காட்டுறதுனால உன்னுடைய வாழ்க்கை தான் பறிபோகும், கத்தியை தீட்டாத புத்தியை தீட்டுன்னு அட்வைஸ் பண்ணுறாரு. அதனால் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முயற்சி பண்ணுறாரு ஹீரோ. அதுக்கிடையில் சாமியை பற்றி, அதாவது அங்கே இருக்கிற காளி சுவாமியை பற்றி ஐயர்கள் பேசுறதை கேட்டு அவருக்கு அந்த காளி மேலே ஒரு ஈடுபாடு வருது. அந்த காளியாவது இந்த வேதாச்சல முதலியாரை தண்டிக்க மாட்டாங்களான்னு நினச்சி உருகி உருகி வேண்டுறாரு. ஆனால் கடைசியில் வேதாச்சல முதலியார் இன்னொரு எஸ்டேட்டுக்கு அதிபதி ஆயிட்டாரு,
அதனால கோவில்ல தடபுடலா பூஜை விருந்தெல்லாம் போகுதுன்னு தன்னுடைய நண்பர் மணி மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அனந்தன் ரொம்பவே கோபப்படுறாரு. நான் இவ்வளோ நாள் உனக்கு பூஜை பண்ணினேன், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நான் சிறுக சிறுக என்னுடைய உழைப்பெல்லாம் கொடுத்து உனக்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். ஆனால் ஊரில் இருக்கிறவங்க எல்லார் பணத்தையும் வந்து கொள்ளையடிச்சு எத்தனையோ ஏழைகளோட வயிற்றுச்சலை கொட்டிக்கிற அந்த வேதாச்சல முதலியாரை வாழ வச்சு பார்க்குற அப்படின்னு சொல்லி காளி மேலே ரொம்பவே கோபத்தை வெளிப்படுத்துகிறாரு. கோவிலை உடச்சும் போட்டுடுறாரு, எல்லா பொருட்களையும் செதறடிச்சு கோவிலை நிர்மூலமாக்குறாரு. இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் அவரை துரத்திக்கிட்டு வராங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி வர ஹீரோ வழியில் தன்னுடைய நண்பனை சந்திக்கிறாரு. சந்திச்சு தன்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு மூட்டை அவங்க கையில் தட்டுப்படுது. மூட்டை பிரித்து பார்த்தா அதில் ஒரு பிணம் இருக்கு. அந்த பிணமும் அனந்தனுடைய முகமும் ஒரே போல இருக்கிறதுனால அந்த பிணத்திலேருந்து கிடைச்ச பொருட்கள் கொண்டும் டைரி கொண்டும் அந்த இடத்துக்கு அனந்தன் போகணும்னு அவருடைய ஃப்ரெண்டு மணி வற்புறுத்துறாரு. ஏன்னா இன்னையிலிருந்து அனந்தன் செத்துட்டான், இந்த பிணத்தோட பேரில் நீ பரமானந்தனா உயிரோட வாழணும்னு தன்னுடைய நண்பனுக்கு வழிகாட்டுறாரு. ஏன்னா பணக்காரனை நாம் தந்திரத்தால் தான் நாம் ஜெயிக்க முடியும், ஒரு ஏழையாக இருந்துக்கிட்டு வேதாச்சல முதலியார உன்னால் பழி வாங்கவே முடியாதுன்னு நண்பன் சொல்றத கேட்டு இவரும் பரமானந்தனா மாறுறாரு. அவருக்கு செக்ரட்டரியா மணியும் போகிறாரு. போய் ஒரு சூழ்நிலையில வேதாச்சல முதலியாரோட பெண்ணைவே திருமணம் பண்ணிக்கிறாரு. இவங்களுடைய பழிவாங்கும் படலத்துல அவருடைய பொண்ணை பல்வேறு வகையில டார்ச்சர் பண்றாரு நம்முடைய ஹீரோ. அதே சமயம் அவங்க வீட்டு வேலைக்காரியான அமிர்தத்துக்கும் வேதாச்சல முதலியாரோட பையன் மூர்த்திக்கும் இருக்கிற காதலை தெரிஞ்சுக்கிட்டு மாமனார்கிட்ட போட்டு கொடுக்குறாரு ஹீரோ அனந்தன். இதை தெரிஞ்சுக்கிட்டு வேதாச்சல முதலியார் கண்டிக்கிறாரு, கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாரு மூர்த்தி. அமிர்தத்துக்கு ஒரு வயசான கிழவனோட திருமணம் நிச்சயமாகுது. திருமணத்தன்னைக்கு அமிர்தமும் ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க. இந்த படத்தில் ஓடி போன அமிர்தம் ஒரு இடத்துல ஒரு முதலியாரை பாலு முதலியாரை சந்திக்கிறாங்க. அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கார். ஏன்னா சின்ன வயசுல தன்னுடைய பெண்ணை இழந்து மன வருத்தத்தில் அவருடைய மனநிலை ரொம்பவே பாதிச்சிடுச்சு. அமிர்தத்தை பார்த்தவங்களுக்கு இவ ஏன் பொண்ணுதாங்கிற ஒரு சந்தோஷத்தோட அவங்கள தன்னுடைய இல்லத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ அமிர்தம் ஏழை பெண்ணல்ல, பணக்கார பெண். இதுக்கிடையில் ஊர் விட்டு வந்த மூர்த்தி தன்னுடைய நண்பன்கிட்ட வேலைக்காக போனா, உன் அப்பாவுக்கிட்ட இருந்து கோச்சிக்கிட்டு வந்துட்ட, என்னால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுன்னு சொல்ல அவர் பல இடத்துல வேலைக்கு தேடுறாரு, கிடைக்கல. ஒரு கட்டத்தில் ஊருக்கு போய் அமிர்தத்தையாவது சந்திக்கலான்னு போகிறாரு. அவங்க உயிரோடு இல்லைங்கிற தகவல் அவருக்கு வருது. இதெல்லாத்தையும் கேட்டு மனசொடைஞ்சு போன அவர் ஒரு ஆசிரமத்தில் போய் சேர்றாரு. அங்கே அவர் யோகி ஹரிஹரதாஸை மீட் பண்ணுறாரு. அவர் சொல்கிற உபதேசம்லாம் கேட்டு மனம் குளிர்ந்து போகிற மூர்த்தி இரவில் அவருடைய கபட நாடகம்லாம் வெளிவந்து அவருடைய உண்மையான சொரூபம் தெரிய அவர்கிட்ட சண்டை போடுறாரு. அந்த கைகலப்பு கொலையாக மாறுது. இந்த தகவல்லாம் தெரிஞ்சு இந்த கொலை மூர்த்தி தான் செஞ்சாரா இல்லையான்னு யார் ப்ரூஃப் பண்ணா? அதே போல் மூர்த்தி அந்த கொலப்பள்ளியிலேருந்து வெளி வந்தாரா? வேதாச்சல முதலியார் தான் பண்ணின தப்பெல்லாம் உணர்ந்துக்கிட்டாரா? வெளிவந்த மூர்த்தி தன்னுடைய காதலிய கரம் பிடிச்சாங்களா இல்லையா? அனந்தன் தான் பரமானந்தம் இல்லை, அனந்தன் தான் ஒரு வேலைக்காரனுடைய
பையன்தான் நான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வெளிப்படையாக எல்லா உண்மையும் வேதாச்சல முதலியார்கிட்ட சொன்னாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையே. இந்த படத்தில் நான் எனக்கு பிடிச்ச ஒரு சிறப்பு அம்சமாக நான் நினைக்கிறது அந்த கோர்ட் சீன். அந்த கோர்ட் சீனுக்காகவாவது நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா மூர்த்தி மேலே கொலைபலி விழுது. அந்த கொலை இவர் செஞ்சாரா இல்லையாங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு ஆஜரானது மாறு வேடத்தில் அனந்தன் தான். அவர் பண்ணின ஆர்கியூமெண்ட் சூப்பர், ரொம்ப அருமையான விளக்கத்தோடு நல்லாவே ஆர்கியூமெண்ட் பண்ணி தன்னுடைய மச்சானை அவர் காப்பாற்றினார். அதே போல் தன்னுடைய நண்பன் கோபப்பட்டு கொந்தளிச்சு தப்பான முடிவு எடுக்கும்போது நீ இப்படியெல்லாம் கோபத்தில் முடிவு எடுக்கக்கூடாது, தைரியத்தையும் இழக்கக்கூடாது, உனக்கு நான் துணையாக இருக்கேன், என்றைக்குமே வந்து கோபத்தை ஆயுதத்தால் நம்ம ஒரு சொல்யூஷன் காண முடியாது, கத்தியை தீட்டுறதுனால நமக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்காது, நீ புத்திசாலித்தனமாக தான் யோசித்து செயல்படணும்னு அவருடைய நண்பராக டிஎஸ் பாலையா மணிங்கிற கேரக்டரில் செமையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்துருக்கிற விளக்கமும் நடிப்பும் ரொம்ப அருமையாக இருக்குது. அதே போல் அமிர்தம்ங்கிற கேரக்டரில் எம்வி ராஜம்மாவும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் வயசான கலவருக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக அவங்க வீட்டிலேருந்து வரவங்களுக்கு இவங்க கொடுத்த ஒரு பதிலடி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுக்கு உதவி செஞ்சவர் அவருடைய காதலர் மூர்த்தி. இந்த படத்தில் டைலாக்ஸும் சரி நடித்தவங்களுடைய நடிப்பும் சரி ரொம்ப அருமையாகவே இருக்கு. நீங்களும் பார்த்து ரசிங்க. தேங்க்யூ.